அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். யுமிகோ, அவனால முடிஞ்சதுன்னா நிச்சயமா உன்னாலயும் முடியும். வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுல நான் கில்லாடி, இப்ப மட்டும் கீழே விழுந்தமான போயிடுமே. அதுவும் யுமிகோ முன்னாடி எனக்கு பப்பி ஷேமாட என்ன பண்ணுது. எதிர்பார்க்கவே இல்லையே. என்னது, எனக்கு சேலஞ்சிங் லெட்டரா? என்ன சொல்றப்பா? ஹட்டோரி இருக்கும் போது ஏன் பயப்படுற? நான் எப்பவுமே உன் பின்னாடியே இருந்து உனக்கு உதவி செய்வேன். என்ன நம்பி நீ போ கெனச்சி. இத பார்க்க கெனச்சி, பயப்படாம தைரியமா கெம்மாக்கியோட இந்த போட்டியில நீ கலந்துக்கோ. நான் கூட இருப்பேன், நிச்சயமா வெற்றி உனக்கு தான். உன்னை நம்பிதான் இறங்குற, எனக்கு ஒண்ணு ஆயிடாது. வா தம்பி வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வரலன்னு சொன்னா மட்டும் விடவா, போற இழுத்துட்டு வந்துடுவ. இங்க பார், உன் கையில உள்ள ஸ்கேட் போர்ட வச்சு நீ என்ன தோக்கடிக்கணும். இந்த ரேஸ்ல நீ எனக்கு முன்னாடி வந்துட்டியனா நீ ஜெயிச்சிட்டன்னு அர்த்தம், இல்லனா நான் தான் ஜெயிப்பேன். சரியா? ரெட் சிக்னல் விழுந்துருச்சு, இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. இனிமே நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத. நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன், சரியா? வாவ், ஹட்டோரி என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஜாலி பையன் அவ்வளவு தூரத்துல இருக்கானா? அப்ப நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையா போலாம். போலாம் டாஷ். கொஞ்ச நேரத்துக்கு கெனிச்சிய தனியா விட்டு வேடிக்கை பார்க்கலாம். எஸ்கேப். நாம கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன் இலக்கியோ. நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்கணும். வேகமா பாக்கியோ வா. ஓ ஓ
அவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்களா, பார்க்கவே அற்புதமா இருக்கு. என்ன சொல்ற நீ? அது வந்து நான் ஜெயிச்சதுக்கு காரணம் ஹட்டோரி தான்ப்பா. அவன் தான் ஸ்கேட் போர்ட தள்ளிக்கிட்டே வந்தா. அவன் இல்லன்னா ஜெயிச்சிருக்க மாட்டேன். என்ன சொல்ற கெனச்சி? நான் ரொம்ப நேரமா இங்கதானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ தானே இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஆமா ஆமா, நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன், ஹட்டோரி அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படிதான், நீ என் கூட வரவே இல்லையா? நீ நினைக்கிறது கரெக்ட் தான். ஆரம்பத்துல நான் உனக்கு உதவி செஞ்சேன், ஆனா அதுக்கப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். நீயா தான் இந்த போட்டியில கலந்துகிட்டு ஜெயிச்சு வந்திருக்க கெனச்சி. நிக்கிறதுக்கே பயப்படுறவனாச்சு தானே, அப்படி இருந்து ஸ்கேட் போர்ட்ல இவ்வளவு தூரம் வந்து ஜெயிச்சுட்டா. ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணா எப்பவுமே வெற்றி நம்ம பக்கம் தான். டிங் டிங். கெனச்சி காது இனி கேட்காது. டிங் டிங். அப்போ அந்த ராஜா அரண்மனையை விட்டு ஊருக்குள்ள வந்தாரு. எதுக்கு? மக்கள் கிட்ட என்ன குறைன்னு கேக்க. எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க, என்ன புரியுதா? இல்லனா விட மாட்டேன், திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்ன? அவரோட கிளாஸ்ல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. மக்கள் எல்லாரும் எல்லா குறையும் சொன்னாங்க. ஏய் கெனச்சி, எனக்கும் கிளாஸ்ல வாட்ச் இருக்காரு டீச்சர், கிளாஸ் எடுத்தே தூங்க வைக்கிறாரு. நீ கிளாஸுக்கு படிக்க வரியா இல்ல தூங்க வரியா? கேமமாக்கி, அவன் நம்மள கைய காமிச்சு ஏதோ சொல்றானே, என்ன சொல்றான்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இமக்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அவன. நான் சொன்ன, நீ நம்பவே மாட்டேங்கிற. மேகம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமா ஆமா, அந்த மேகம் உண்மையிலேயே அழகா இருக்கு கெம்மமாக்கி. யுமிக்க எதுக்கு சிரிச்சா? அவன் என்ன பத்தி என்ன சொல்லிருப்பான்? அவ்வளவு தூரம் இருக்கிற கெம்மமாக்கி சொல்றது என் காதுல விழுந்தா எப்படி இருக்கும்? சீக்கிரமா போயிட்டு வா ஹட்டோரி. ஓகேமா, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன். டிங் டிங். எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே வேலை, கொஞ்சம் வீட்டு வேலையும் பாக்கலாம்ல. நான் உங்களதான் சொல்றேன். ஐயோ, ஹட்டோரி கிட்ட மீன் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினைச்சா அதை எப்படி மறந்தேன். ஹட்டோரி நில்லு. டிங் டிங், அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கே. டிங் 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 டிங். சொல்லுங்கம்மா, வவ்வா மீன், நெத்திலி மீன், ஏரா மீன், வெண் மீன், எந்த மீன் வேணும் உங்களுக்கு? பரவாயில்லையே, மெதுவா சொன்னது உனக்கு கேட்டுச்சா? ஆஹா ஹட்டோரி, எவ்வளவு மெதுவா சொன்னாலும் நிஞ்சாக்கு கேக்குமா ஹட்டோரி? ஆமாமா, அதுக்காக நாங்க ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுத்துக்கோ கெஞ்சி. ஆமாமா, பயங்கர ட்ரெய்னிங். இது பார்க்க நினைச்சு, இந்த சவுண்ட நல்லா கேட்டுக்கோ. நான் கொஞ்சம் தூரம் போய் இதே சவுண்ட போடுவேன், கேக்குதா கேக்கலையான்னு சொல்ல அதுக்கேத்த மாதிரி உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். சரிப்பா. சரி, நான் போறேன். டிங் டிங் டிங். கேக்குது ஹட்டோரி? எனக்கு கேக்குது. டிங் 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 டிங். எனக்கு பெல்ட் கேக்குது. ஆ, எனக்கு கேக்குது. எனக்கு கேக்குது ஹட்டோரி. டிங் 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 டிங். எனக்கு சோப்பரா கேக்குது. ஆ, எனக்குண்டா. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா போதும். விதிய மாத்த முடியாது. சரி, கத்து குடுக்கறேன் கேளு.
மத்தவங்க மூச்சு விட்டா கூட உனக்கு அது கேக்கும். டிங் 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 டிங். சத்தமா சொல்லாதீங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சு இத பசங்களுக்கு நாளைக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இப்பதான் பிஸ்கட் சாப்பிட்டாங்க. என்னது கேக்கா? என்ன சொல்ற தினிச்சி? அம்மா வீட்ல சாப்பிட கேக் இருக்கா? என்னது கேக்கா? அதம்மா அப்பா எங்களுக்காக வாங்கிட்டு வந்தாரு, நீங்க கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களே, அதத்தான் சொல்றேன். எப்படி சொன்னா பாருங்க. கெனச்சி நாங்க மெதுவா தானே பேசணும், இந்த விஷயம் உனக்கு எப்படி கேட்டுச்சு? எங்களுக்கு மூளை மட்டும் இல்ல, காதும் பெருசுதா. இனிமே என் முன்னாடி யார குசு குசுன்னு பேசவே முடியாது. கெனச்சி இந்த பவரை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும், சரியா? குட் நைட். இது இங்க வைக்கல. எவ்வளவு சத்தமா கேக்குது இது? என்னது? சுத்தமா முடியல. இது என்ன சத்தம்? சின்ன சின்ன சத்தம் கூட காதல இடி விழுற மாதிரி கேக்குதே. யாராவா? வரையறது தப்பில்ல, ஆனா மத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரையணும்.